வணக்கம் ஐயா. வாட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் மெடிடேஷன் இன் அவர் சீரீஸ் ஆஃப் ஐம்லெஸ் மெடிடேஷன்ஸ்? வணக்கம் மரியப்பன். திஸ் இஸ் த 10th இன் த சீரீஸ் ஆஃப் ஐஎம்லெஸ் மெடிடேஷன்ஸ். இன் திஸ் யூ வில் கண்டினியூ லிசனிங் த டாக் ஹெல்ட் பிட்வீன் மீ அண்ட் மிஸ்ஸஸ் பிரியா, ஹியூஸ்டன், யூஎஸ்ஏ. You listen to that and then I will explain about that. I will explain about the investigation we will have to carry out every 5 minutes whenever we sit for IMless meditations, investigating these details. உடம்பையும் மனசையும் பிரிக்கவே முடியாதுமா? அதாவது வந்து மனம் வந்து உடம்பாவே பின்னி பிணைஞ்சு கிடக்கு. உடம்புக்கு வந்து மனத்தை விட்டா இங்க வந்து அதுக்கு எக்ஸிகியூஷனல் பாயிண்டே கிடையாது. சோ ஒரு திங்கிங் திங்கிங்னாலே நீங்க உடம்பா தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ அந்த அளவுக்கு இது வந்து ஜென்மங்கள்ல ஊறி வந்திருக்குமா? ஒரு 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 தின்னஸ்ட் லைன் ஆஃப் கண்டினியூட்டி ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஈவன் த்ரூ பிசிக்கல் பர்த்ஸ். பொறுமா, நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் பிரியான்றவங்க வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு இப்ப பிறந்த மாதிரி. But it is not that case. அப்படி கிடையாது. அது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆற்று ஓட்டம், நதி ஓட்டம், அந்த இது வந்து நாட்டுக்கு மனம்ன்றது வந்து உடம்ப தூக்கிக்கிட்டு வருது. மனத்துக்குள்ள உடம்பு இருக்குமா? மனம் வந்து இன்விசிபிள், இன்டான்ஜிபிள், அன்பர்சீவபிள் எனர்ஜி பவர். It never goes out of this cosmos. It is one in the cosmos, one with the cosmos. It arises with the cosmos, with the physical body. Even without physical body, it is in the subtlest form. It exists continuously in eternity without a physical form, but with the subtlest form, undetectable. Purma. அப்படி இருந்துட்டு இருக்குமாரு. சோ அதனாலதான் எதுக்கு இதை சொல்ல நான் வந்தேன்னா, சந்தோஷம்ன்றது வந்து சந்தோஷத்தை தேடுறதும் துக்கத்தை அவாய்ட் பண்றதும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதனுடைய எக்ஸிஸ்டென்சியல் கரண்ட், த கரண்ட் ஆஃப் தட் ஸ்ட்ரீம், வைல்ட் ஸ்ட்ரீம், மனம்ன்ற ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதனோடது பாத்தீங்கன்னா அது இருக்கிற விதமே வந்து it is existing. Why? Because it seeks happiness, it seeks pleasure, and simultaneously it is avoiding pain or sorrow. இது ரெண்டும் இன்டகிரபிள். ஆக்சுவலா சந்தோஷத்து தேடுறோம் வாழவே சந்தோஷத்துக்கு இருக்கா? ஹியூமனிட்டி எப்படி நினைச்சிட்டு இருக்கு? வந்து சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், இதுவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அப்படியே அந்த உடம்புல வாழ்ந்துட்டே டைம் போறதே தெரியாம ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ் என்னவோ டெர்மினாலஜி. பட் இட் ஹஸ் பீன் சோ. இதுதான் வந்து அதனாலதான் வந்து சந்தோஷத்துல வந்து எப்படி வெளியும் நம்ம வந்து மறக்கிறோம். பார்வைய பார்க்கிறவனே இந்த ஃபுளோல அடிச்சு தள்ளிட்டு போயிடுறான்ல, ஆக்கிரமம் நீக்கவே முடியாது சந்தோஷத்துல. அதனாலதான் வந்து எல்லா ஃப்ராக்ஷனல் மூமெண்ட்ஸ், எல்லா மூமெண்ட்ஸ்லயுமே வந்து ஒரு இது வந்து ஒரு வாய்ப்புமா நம்ம பிறப்பு. அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு இதுவா எடுத்துக்கணும். அந்த பார்வை வந்து சதா வந்து one will have to have that inner gaze. அங்க வந்து பிரியாவோட சந்தோஷத்தோட பிரியா போயிடக்கூடாது. பிரியான்றவளை இம்பாக்ட் கிடையாது. only a watcher who goes on watching everything without a purpose. ஆமா, he or she doesn't have a purpose to watch, a solid reason to watch, simply watches. அதுவே வந்து ஆக்சுவலா வெரி பியூட்டிஃபுல் வே ஆஃப் லிவிங் தெரியுமா? அதுல உங்களுக்கு பயன்பை வந்து எப்படி பிடிச்சிங்களே தெரியாது உங்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈக்வானிமிட்டி வில்
ஸ்டார்ட் சிட்டிங் இன் யூ. Equanimity of both extremes. Because mind hovers on extremes only. Avoiding pain, seeking pleasure. It is the force in which it has been and it will be. It is. Now. Ah, yes, Mariyappan. You heard her saying that in sorrow, difficult situations, problematic situations, inconvenient situations, I could able to see as an observer and gaze at those situations, which was easy. But while I experience pleasure, bliss, happiness, comfortable way of living, all the conveniences, in those situations simply I go with the flow of the thought flow or the feeling flow, whatever I am in those situations. This is what she has been telling. See, basically the mind runs on the current of seeking pleasure, seeking happiness, seeking comfortability, and avoiding the opposites of that, the inconvenience, discomfort, pain, sorrow, strife, whatever be it. But this assumes that this in the sense the mind assumes that he or she is facing those tough situations, and in those tough situations, to avoid those tough situations, they are able to be alert and be aware, watching those situations or the person, the entities who undergo those situations or those thoughts. But when the very mind itself is engrossed in happiness, engrossed in pleasure, engrossed in comfortable situations, it forgets watching itself. It goes with the flow. That is why one will be able to see when one is facing difficult times. But one will not be able to look at when one is in enjoyment or in a state of pleasure, some happiness. They are welled up in that happiness. They enjoy being that happiness. The mind is unable to detach itself and become an observer. This is the very crucial moment. So, more than looking at the inconvenient, problematic or critical situations of life, one will have to be always be alert on the guard of inconvenient or the pleasurable, happy, comfortable moments of their life. Because really the mind assumes itself that it is enjoying something. It is being happy. It is losing itself, forgetting itself. The watchfulness of the mind is forgotten here. That is why one is not able to see. Because the mind is built on seeking and avoiding. Both are actually the same things. And one thinks one is happy because at that moment of being happy, there was subsidence of pain, subsidence of sorrow, subsidence of difficulties. This is what he is actually experiencing. There is no
ஆப்போசிட் ஆஃப் சாரோ, தெர் இஸ் நோ ஆப்போசிட் ஆஃப் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ். இஸ் நாட் ஆக்சுவலி ரியலி அண்டர் கோயிங் பிளஷர் ஆர் ஹாப்பினஸ். தி சப்சைடன்ஸ் ஆஃப் சாரோ இஸ் கன்ஸ்ட்ரூட் டேக்கன் டு பி ஆஸ் சம்திங் பிளஷரபிள். அன்லெஸ் ஒன் சீஸ் திஸ், ஒன் வில் நாட் பி ஏபிள் டு ஹாவ் அ அன்பயஸ்ட் பேலன்ஸ்ட் வாட்ச்ஃபுல்னஸ். ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல். தி வெரி மைண்ட் எனர்ஜி இஸ் ஆஃப்டர் அவாய்டிங் சாரோ, அவாய்டிங் பெயின் அண்ட் சீக்கிங் சம்திங். போத் ஆர் ஆக்சுவலி சேம் ஃபார் த மைண்ட். அண்ட் த மைண்ட் டசன்ட் என்ஜாய் எனி திங். த மைண்ட் இஸ் நாட் அண்டர் கோயிங் பிளஷர் ஆர் ஹாப்பினஸ். It is not involved in being happy. It is not losing itself in pleasure or happiness. Because it is actually a movement of inertia as mind. The feelings of the mind are not real, authentic. Because if they are authentic, they should have been existent even in our deep sleep state. Whereas they are lost, they are missing, they vanish, they disappear during deep sleep state. The whole of the waking state per se is not existent during our deep sleep state. That point should never be forgotten. It should never be missed. It should never be out of our sight. While we become a watcher of our mind. This is what we are going to do as our next I am less meditation. These 5 minutes in a secured place, keeping the eyes closed just for 5 minutes. Oftentimes you can go on repeating these meditations if you are free. What are you going to do? You should be well aware there is nothing called as pleasure. There is nothing called as happiness. There is nothing called as enjoyable moments in life. Actually, the opposite of this are sorrow, pain, difficulties, problems. And those things are subsided at those moments. And one is tend to look these as being happy, being pleasurable. So that is the case. And both of these pairs of opposites, dualities of feelings, the images made by the I feeling, that is by the ego, are not at all existent during our deep sleep state. So the deep sleep state should never be missed out of sight while we do this meditation. This is what is going to be your meditation. You should be well aware this mind energy, this stream flow of mind energy is run on seeking pleasure and avoiding pain. And there are no polar opposites at all for anyone in this world. Not only for human beings, for anything in this world, because the whole of the world is unaware of its existence. This is what is their waking state. So there is nothing called as a waking state at all for anything in this cosmos, including a human being. This is what is going to be your base for doing the next 5 minutes of meditation. You can do it for many times in a day. This will improve immense strength to your self. And we will meet in our next I am less 5 minutes meditation.